இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிளகு வடை. ஆஞ்சநேயருக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, மிளகு வடை செய்யறதுக்கு செய்முறை. நல்லா 1 ஹவர் உளுத்தம் பருப்பு நல்லா ஊற வச்சுக்கின்னு தண்ணி ஊற்றாமல் ஆட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சம் ஆட்டும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு அந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் பொடிச்சு வச்சா இந்த மிளகு போட்டுட்டு பூண்டை நசுக்கி அதை போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி வேக கூடக்கூடாது. அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வாழை இலையை எடுத்து மெல்லியீசாக ஓட்டை வர மாதிரி தட்டி நடுப்புற ஓட்டையை வச்சு ஒரு உவல் ஸ்பூன் போட்டு சுட்டி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் மாவு எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது தான் தட்டாக வரும். ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க. இது ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அப்படியே வாழை எடுத்து வச்சு கொஞ்சம் லைட்டாக இலை தடவிக்கோங்க. தடவிக்கின்னு சின்ன சின்ன உருண்டையாக அப்படி எடுத்து எண்ணெய் காஞ்சிடுச்சு சிறு சிறு உருண்டை தட்டி இப்போ நம்ம வாழை இலையை வச்சு தட்டிக்கோங்க. தட்டி அந்த எண்ணெயில் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் எண்ணெய் தீஞ்சு போயிடும்.